ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டைப் ஸ்பெஷலைசேஷன் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். இதை வச்சு நம்ம கம்பைலேஷன் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி பிளாக் டயக்ராமில் ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷன் ஆஃப் கோடை வந்து டிசேபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து டைப் ஸ்பெஷலைசேஷன் ஸ்ட்ரக்சர் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு ஸ்டேட் இருக்கும், ஒன்று வந்து இக்னோர்டு, இன்னொன்று வந்து அக்செப்டட். ஸோ நம்ம வந்து எத்தனை சப் டயக்ராம்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை சப் டயக்ராம்ஸ் ஆட் பண்ணாலும் இந்த அக்செப்டட் ஸ்டேட்டில் இருக்கிறது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், இக்னோர்டுன்றது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஏதாவது சிண்டெக்ஸ் எரர் இருந்தாலும் நமக்கு சப்டைகிராம் வந்து டிக்ளைன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம கொடுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரெண்டு நியூமரி கண்ட்ரோல்ஸ் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ண அப்புறம் இந்த ரெண்டு நியூமரி கண்ட்ரோல்ஸும் பிளாக் டைக்ராமில் இந்த டைப் ஸ்பெஷலைசேஷன் ஸ்ட்ரக்சர் லூப்புக்குள்ளே வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டையும் வந்து ட்ராக் பண்ணி நம்ம வெளியே பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு இண்டிகேட்டர், நியூமரிக் இண்டிகேட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ரைட் சைடு டைப் ஸ்பெஷலைசேஷன் ஸ்ட்ரக்சர் லூப்போட ரைட் சைடில் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த நியூமரிக் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம ஐக்கானாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூமரிக்லேருந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட் ஃபங்க்ஷனோட இன்புட்டுக்கு வந்து ரெண்டு நியூமரிக் கண்ட்ரோல்ஸையும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அதோடய அவுட்புட்டை வந்து நான் இந்த டைப் ஸ்பெஷலைசேஷன் ஸ்ட்ரக்சரோட ஒரு எண்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போது வந்து ஒரு டனல் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த செலக்டர் லேபிளை ஸ்க்ரோல் பண்ணி கேஸ் டைப்பை வந்து அக்செப்டடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை இதுக்குள்ளே கொடுக்குறேன். இந்த டனல்லேருந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ஒயரை உள்ளே ட்ராக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த அக்செப்டட் ஸ்டேட் வந்து டிக்ளைன்டு ஸ்டேட்டாக மாறிடுச்சு, பிகாஸ் இதில் எரர் இருக்கனால. நெக்ஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் இருந்த இக்னோர் ஸ்டேட் வந்து அக்செப்டட் ஸ்டேட்டாக மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணுமோ இதை கொடுக்குறேன். நான் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் எடுத்து பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த டனல்லேருந்து அதுக்கு இன்புட் கொடுத்துக்கிறேன். நான் அந்த அவுட்புட்டை வந்து ட்ராக் பண்ணி நான் அப்படி கனெக்ட் பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ இதுலேயும் எரர் இருக்கனால இதுவும் வந்து டிக்ளைன்டு ஸ்டேட்டாக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இக்னோர் இருந்த ஸ்டேட் வந்து இப்போ அக்செப்டடாக மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் மறுபடியும் ஒரு இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் எடுத்து பிளேஸ் பண்ணி இதை நான் ஒழுங்காக கனெக்ட் பண்ணுறேன். டனல்லேருந்து எடுத்து இன்புட் கொடுக்குறேன். அண்ட் அது அவுட்புட்டை வந்து இண்டிகேட்டருக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அக்செப்டட் ஸ்டேட்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கிற இக்னோர் ஸ்டேட்லேயும் என்ன ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூமரிக்லேருந்து டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் எடுத்து பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த டனலில் வந்து இன்புட் கொடுத்துக்கிறேன். அண்ட் அவுட்புட்டை வந்து இண்டிகேட்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்க இக்னோர்டு கேஸில் வந்து என்ன ஃபங்க்ஷனுமே கொடுக்காமல் நான் அப்படியே எம்டியாக லீவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த நியூமரிக் கண்ட்ரோல்ஸில் வேல்யூஸ் கொடுத்துட்டு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 நியூமரிக் கண்ட்ரோல்ஸ் ரெண்டுலேயுமே வந்து 10 10 நான் இன்புட் கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து 21 கிடைக்கும், பிகாஸ் அக்செப்டட் ஸ்டேட்டு தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது இக்னோர்டு ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம இப்போது அக்செப்டட் ஸ்டேட்டாக மாற்றிக்கலாம். அப்போ வந்து இந்த அக்செப்டட் ஸ்டேட் வந்து இக்னோர் ஸ்டேட்டாக மாறிடும். அதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீஅரேஞ்ச் சப் டயக்ராம் கொடுத்தோன்னா நமக்கு ரீஅரேஞ்ச் கேசஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எந்த சப் டயக்ராம் வந்து சிண்டெக்ஸ் எரர் இல்லாமல் ஃபஸ்ட்டு இருக்குதோ அதுதான் வந்து அக்செப்டட் ஸ்டேட்டில் இருக்கும். லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண உடனே நமக்கு டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் வந்து அக்செப்டட் ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு, அண்ட் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் வந்து இக்னோர் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அவுட்புட் வந்து 19 கிடைக்கும், பிகாஸ் இந்த 10 + 10 வந்து ஆட் ஆகி மைனஸ் டிக்ரிமெண்ட் 1 ஆகி நமக்கு 19 கிடைக்குது. ஸோ இதுலேயும் வந்து நம்ம டயக்ராம் டிசேபிள் ஸ்ட்ரக்சரில் நம்ம பண்ண மாதிரி டூப்ளிகேட் சப் டயக்ராம் க்ரியேட் பண்ணலாம், ஒரு சப் டயக்ராம் டெலிட் பண்ணலாம், அப்புறம் எம்டியாக இருக்கிற சப் டயக்ராமை ரிமூவ் பண்ணலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு எம்டி சப் டயக்ராம் இருந்துச்சுல அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் எம்டி சப் டயக்ராம் கொடுத்தோன்னா நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. டைப் ஸ்பெஷலைசேஷன் ஸ்ட்ரக்சரையே நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வித் டயக்ராம் டிசேபிள் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்து டயக்ராம் டிசேபிள் ஸ்ட்ரக்சராக மாற்றிக்கலாம். அதே மாதிரி ரீப்ளேஸ் வித் கண்டிஷனல் டிசேபிள் ஸ்ட்ரக்சர் கொடுத்து கண்டிஷனல் டிசேபிள் ஸ்ட்ரக்சராகவும் மாற்றி யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டைப் ஸ்பெஷலைசேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.